சந்தையில் குறைக்கப்படும் பொருட்களின் விலைகள். உடனடி கடன் வசதி. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. செல்லா காசான ராஜபக்சர்கள். அரச உத்தியோகத்தர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். சந்தையில் மீன்களின் விலை வீதம் 25% அளவில் குறைவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ளமையினால் முன்னர் கடற்றொழிலுக்கு செல்லாதிருந்தவர்கள் தற்பொழுது தங்கள் தொழிலை மீள ஆரம்பித்துள்ளனர். இதனால் கடல் உணவுகள் அதிக அளவில் கிடைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல சிற்றுண்டிகளின் விலைகளை நாளை தினம் குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சில சம்பத் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதன் இலாபத்தை பொதுமக்களுக்கு வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. புத்தகங்கள், அப்பியாச குப்பிகள், பிஸ்கட்டுகள், சுவர்க்காரம் உள்ளிட்ட பொருட்களின் அதிகரிக்கப்பட்ட விலைகளை இந்த வாரத்தில் குறைக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அர்த்தரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அசேல சம்பத் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அண்மைய நாட்களாக உடனடியாக கடன் வேண்டுமானால் இணையத்தில் பதிவிடுமாறு கோரி மோசடி செய்யும் நடவடிக்கை ஒன்று இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 2 மாதங்களில் மாத்திரம் 677 கணினி குற்ற முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்புடைய வெளிநாட்டவர்கள் உட்பட 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. 2022 3400 இணைய குற்ற முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மேலும் 25 வெளிநாட்டவர்கள் உட்பட 263 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 14 பேர் நைஜீரிய நாட்டவைச் சேர்ந்தவர்களாவார். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளில் மக்கள் மத்தியில் மிக குறைந்த பிரபல்யம் கொண்ட அரசியல்வாதிகளாக ராஜபக்ஷ குடும்பத்தினரே உள்ளார்கள். அரசியல்வாதிகளின் பிரபல தன்மை குறித்து சுகாதார கொள்கை நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்விற்கு அமைய இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய மிக குறைந்த பிரபல்ய தன்மை கொண்ட அரசியல்வாதியாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ உள்ள நிலையில் அதற்கு அடுத்தடத்தில் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ உள்ளார். அவர்களின் மதிப்பெண்கள் முறையே 73 மற்றும் 64 ஆகும். கோட்டாபய ராஜபக்ஷ 51 மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ 52 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அவர்கள் மத்தியில் அதிகம் பிரபல்ய தன்மை கொண்டவராக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே உள்ளார். அவருக்கு 8 புள்ளிகள் உள்ளன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜே சுமனவிற்கு மக்கள் மத்தியில் சாதகமான நிலைமை உள்ளதுடன் அவரது மதிப்பெண் 1 காட்டப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க 16 மதிப்பெண் பெற்றுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோர் 39 புள்ளிகளை பெற்றுள்ளனர். இந்த நாடு மிகவும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க ராஜபக்ஷ குடும்பமே காரணம் என மக்கள் மத்தியில் கருத்தியல் இன்றும் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசு உத்தியோகத்தர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான சம்பளத்தை முழுமையாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை மார்ச் மாதத்திற்கான அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர மேலும் தெரிவித்துள்ளார். சந்தையில் குறைக்கப்படும் பொருட்களின் விலைகள். உடனடி கடன் வசதி. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. செல்லா காசான ராஜபக்சர்கள். அரச உத்தியோகத்தர்களுக்கு மகிழ்ச்சி தகவல்.